ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம தில்லி கிச்சனில் ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் இன்னைக்கு வந்தது வந்து செல்வி ஸ்டோர் தான். இந்த ஸ்டோர் வந்து தாம்பரம் மார்க்கெட்டில் இருக்குது, பக்கத்தில் கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஏன்னா இந்த ஸ்டோர் வந்து மெயினில் தான் இருக்குது. நான் ஏன் பொருட்கள்லாம் வாங்கிறதுக்கு இந்த கடையை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே எல்லா வகையான பொருட்களுமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க, அலுமினியமில் வச்சுருப்பாங்க, இண்டோலியமில் வச்சுருப்பாங்க, எவர் சில்வரில் வச்சுருப்பாங்க, காப்பரில் வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கும் போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், அதே மாதிரி அலைச்சலும் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ வாங்க, நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன், இந்த கடையில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனதுமே நான் வாங்கினது வந்து கிளாஸ் தான். மீடியம் சைஸில் வந்து சில்வர் கிளாஸ் கேட்டிருந்தேன், அந்த தானே எடுத்து காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல் காமிச்சிருந்தாங்க, இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் காமிச்சாங்க, அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதில் ஒரு 6 கிளாஸ் வாங்கியிருந்தேன். மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் சில்வரில் கொஞ்சம் கனமாக இருந்தனால இந்த கிளாஸ் வந்து 6 கிளாஸ் சேர்த்து 270 ரூபா வந்திருந்தது. இவங்க கிளாஸ்லேயே எல்லா விதமான சைஸும் வச்சுருந்தாங்க, அதாவது சின்னது, பெருசு, மீடியம் சைஸ்னு, நம்ம என்ன விதமாக கேட்குறோமோ அது மாதிரி எடுத்து தந்தாங்க. நான் வந்து ஒரு பிளைன் கிளாஸ் கேட்டிருந்தேன், மீடியம் சைஸில் பிளைன் கிளாஸ் நல்லா திக்காக சில்வரில் கேட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 210 ரூபா வந்துச்சு, 6 கிளாஸ் சேர்த்து 210 ரூபா வந்திருந்தது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கனமாக வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நெளிஞ்சு போகாது, அதுக்கப்புறம் வீரலும் விடாது. நெக்ஸ்ட்டு வந்து கத்தி தான் வாங்கியிருந்தோம், இந்த மாதிரி ட்ரேயில் தான் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரேயில் வந்து எல்லா விதமான கத்தியும் வந்து கலந்து வச்சுருந்தாங்க. வந்து சிம்பிளாக பிளாஸ்டிக்கில் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா வந்திருந்தது. வுட்டன் நைஃப் பார்த்ததுமே வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய சைஸ் தான் இருந்தது, மீடியம் சைஸ் ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மீடியம் சைஸ் எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் இந்த மாடலில், அது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மீடியம் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போனேன். அதே மாதிரி கிடச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபா வந்திருந்தது. மேலே வந்து விதவிதமாக சில்வர் பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருந்தது. நமக்கு என்ன விதமாக வேணுமோ அது மாதிரி கீட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து சில்வர்லேயே வந்து 5.5 பெட்டி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் சில்வர் கண்டெய்னர்ஸ் நிறையா இருந்தது. பிரிண்டட்லேயும் வந்து சில்வர் பாத்திரம்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, அது நிறையா இருக்கான்னு தெரில, டிஸ்பிளேல 4-5 வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கரண்டி, சின்ன கரண்டி, குழிக்கரண்டி, ஸ்பூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது, அதையும் அங்கங்கே டிஸ்பிளேயில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு, அதனால் எல்லாருமே மெயினாக கேட்டு வந்தது வந்து டிஃபன் பாக்ஸ் தான். டிஃபன் பாக்ஸ்லேயும் இவங்க வந்து சின்னது, பெருசு, ரொம்ப சிம்பிளாகவும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு அப்படிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ்லேயும் இவங்க வச்சுருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுட்ற மாதிரி மீடியம் சைஸில் ஒரு 3 ஸ்பூன் வாங்கியிருந்தேன், ஏன்னா ரொம்ப சின்னது வந்து சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பெருசும் வந்து நமக்கு செட் ஆகாது, அதனால் மீடியம் சைஸே வாங்கிட்டேன். நான் வந்து மீடியம் சைஸில் இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்பூன் வந்து நல்லா கனமாக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்தது, விலை கம்மிலையும் வச்சுருக்காங்க, பட் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. சரி, வாங்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டோம் அப்படின்னா பொருள் வந்து கொஞ்சம் தரமாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறதுனால ஸ்டீல் வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே டிஸ்பிளேலே வச்சுருந்தாங்க, போனதுமே ஈஸியாக பார்த்து எடுக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா அலுமினிய கடாய் வச்சுருந்தாங்க, இதுலேயும் வந்து சின்ன சைஸ், பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து இண்டோலிய கடாய் வச்சுருந்தாங்க, இது வந்து லைட் வெயிட் இண்டோலிய கடாய். இவங்கக்கிட்ட ஹெவியான இண்டோலிய கடாயும் வச்சுருக்காங்க, லைட் வெயிட்லேயுமே வந்து நிறையா சைஸஸ் வச்சுருக்காங்க. அலுமினியமை விட இண்டோலிய கடாய் வந்து ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி சூடு வந்து சீக்கிரமாக இறங்காது. சூடு ஏறத்துக்கு இண்டோலிய கடாய் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் சீக்கிரமாக இறங்காது. அலுமினியம் கடாயை விட இண்டோலிய கடாய் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பிளாஸ்டிக் மக்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க, பக்கத்தில் வந்து பெரிய பெரிய அலுமினிய பானை வச்சுருந்தாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஹோட்டலுக்குமே வந்து பொருட்கள் வாங்கிக்கிற மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் எல்லாமே நிறையா இருந்தது. இந்த மாதிரி கடையில் வந்து நம்ம பொருட்கள் வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம பட்ஜெட்குள்ளே நம்ம பொருட்களை நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே லோ ரேஞ்ச்லேயே வந்து நிறைய பொருட்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது, ஹை ரேஞ்ச்லேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் இரும்பு பாத்திரம்லாம் வச்சுருக்க சைட் வந்துட்டோம். இங்கே வந்து இரும்புலேயே அருவாமனை, தோசைக்கல், இதுக்கப்புறம் சின்ன கடாய், பெரிய கடாய், இந்த ஹோட்டலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. நாங்கள் இங்கே மெயினாக வாங்க வந்தது அருவாமனை தான். கீழே வந்து ஸ்டீலில் இரும்புலலாம் வச்சுருந்தாங்க, அது வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணி அந்தளவுக்கு பழக்கம் இல்லை, எங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால நாங்கள் உடனில் வந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்.
இந்த அருவமனோட ப்ரைஸ் வந்து 160 ரூபா வந்திருந்தது. இவ்வளோ நேரம் நம்ம சில்வர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அலுமினியத்தால் ஆன பொருட்கள்லாம். இதுலேயே வந்து சாப்பாடு அக்கிற பாத்திரம் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் குழம்பு செய்கிற பாத்திரம் எல்லாமே இருந்தது. இதுலேயே பிளேட்ஸும் கூட வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து சில்வரில் விதவிதமான குடம் எல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு பிடிச்ச டிசைன்லாம் பார்த்து வாங்கிக்கலாம், ஏன்னா நிறைய டிசைன்ஸ் இருந்தது. பூஜை செய்கிறதுக்கான தட்டு, அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காப்பர்லேயே வந்து குடம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. மீன்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த செதில் எடுக்கிறதுக்காக அந்த இரும்பிலான சீப்பு எல்லாமே இருந்தது. அந்த பக்கம் வந்து நம்ம சில்வரில் கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம் பார்த்துருந்தோம், இங்கே வந்து அதுலேயே பெரிய சைஸ் பாத்திரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான்ஸ்டிக் பேன்லாம் வாங்கணும் அப்படின்னா உட்டன்லே வந்து கரண்டி மாதிரி கொடுப்பாங்க, அது வச்சு யூஸ் பண்ணும்போது பேன் சீக்கிரமாக தேஞ்சு போகாது. நம்ம அவசரப்பட்டு ஸ்டீல் கரண்டியோ இல்லைனா ஸ்டீல் ஸ்பூனோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேன் வந்து சீக்கிரமாக போயிடும். இதுக்காகவே தனியாக உட்டனில் கரண்டிலாம் விற்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வந்துருந்தது. இது வந்து நான் 2 வாங்கிக்கிட்டேன். இந்த கரண்டி வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பேன் சீக்கிரமாக தேஞ்சு போகாது, பேன் வந்து ரொம்ப நாள் வரும். எப்போவுமே வந்து நம்ம ஷாப்பிங்லாம் போனோம் அப்படின்னா சில பொருள்லாம் பார்த்ததுமே வாங்கணும் போல் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா இந்த சின்ன இண்டோலிய கடை எடுத்துகிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் இப்போதைக்கு வேணாம் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியிருந்தேன். அலுமினியத்தில் பிளேட்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சைஸ் சொன்னோன்னா கரெக்டாக எடுத்துருவாங்க. அதே மாதிரி உட்டனில் ஸ்பூன், மெஷரிங் ஸ்பூன்ஸ் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக்கில் ஸ்பூன்ஸ் எல்லாமே இருந்தது. இங்கே குழந்தைங்க விளாட்ற சொப்பு மொதல் கொண்டு சில்வரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விதவிதமாக சில்வரில் தூக்கு எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மேட் வாங்கியிருந்தோம். இந்த மேட் பார்க்கவே சூப்பராக இருந்தது, ஏன்னா நல்லா திக்காக இருந்தது, சீக்கிரமாக பிரிஞ்சு வராது அப்படின்ற நம்பிக்கையில் இந்த மேட் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 160 ரூபீஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட் வாங்கியிருந்தோம். இது வந்து அந்தளவுக்கு கனமாக இல்லை, பட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 70 ரூபீஸ் வந்திருந்தது. இந்த கடையில் கிச்சனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஃப்ளாஸ்க் கழுவுற ப்ரஷ். இதில் பாட்டிலும் கழுவிக்கலாம், ஃப்ளாஸ்க்கும் கழுவிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக மாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருந்தோம். அதில் வந்து நார்மல் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணால் தண்ணி வந்து அதே பிழிஞ்சிரும் இல்லையா, அந்த மாப் வச்சுருந்தாங்க. நாங்கள் நார்மல் வாங்கலை, இதான் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் வந்து 190 ரூபீஸ் வந்திருந்தது. பூஜைக்கு தேவையான விளக்கெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சைடில் வச்சுருந்தாங்க, நம்ம கேட்டு எடுத்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கோட ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து அகலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு காமிச்சது நல்லா நீட்டாக வந்து கொஞ்சம் மெலிசாக அகலம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக அழகாக மல்டி பர்பஸ் பாட் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், டீ ஊற்றி வச்சுக்கலாம், நமக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற டிசைன் பொறுத்து இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற சொம்பு வந்து சின்னது பெருசு அதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. இந்த கடையில் நம்ம ஒரு பொருள் கேட்டோம் அப்படின்னா அதில் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க, காப்பர்லேயும் வச்சுருக்காங்க, இண்டோலியத்துலேயும் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம கிளாஸில் வச்சுட்டு அப்படியே வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டியெல்லாம் வந்து டீ காஃபியோ பாலோ வடிகட்டிட்டு டக்குன்னு சிங்கில் போட்டுருவோம். அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி சிங்கிளான வடிகட்டி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரமும் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து இங்கே தான் வாங்கியிருந்தோம், நல்லா தான் இருந்தது. ஃபைனலாக வந்து சிம்மலி விளக்கு இருக்கு இல்லையா, அதோட கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு, அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபீஸ் வந்திருந்தது. சிம்மலி விளக்கோட கிளாஸ் வந்து நான் பக்கத்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.